டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பரிட்சை வியூகம் நிகழ்வினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மாணவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கவல உயர்தரத்திலே கலை பிரிவில் அளவியிலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடம் தொடர்பாக இந்த ஒளிபரப்பினூடாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழைக்குரிய பிரதான அழகான தர்க்க போலிகள் என்ற பிரிவின் கீழே கடந்த ஒளிபரப்பு நிகழ்வின் ஊடாக அவதானித்ததன் தொடர்பாக மீண்டும் இந்த போலியின் கீழ் அடங்குகின்ற பிரதான போலிகள் அதன் கீழ் அடங்குகின்ற போலிகள் பற்றிய ஒரு விரிவான ஆராய்வு இந்த நிகழ்வில் அவதானிக்க நாங்கள் பிரசன்னமாகி இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரீட்சை நோக்கில் அமைந்த இறுதி பரீட்சையிலே இந்த தலைப்பின்களே பிரதானமான வினாக்கள் எதிர்பார்க்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டிலும் இந்த அலகிலிருந்து பரீட்சை வினாக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே மாணவர்கள் இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு அலகாக இந்த நியமமில் தர்க்கப்போலிகள் என்பது அமைகின்றது அந்த போலியிலே நியமமில் போலிகள் என்ற பிரிவிலே இடம்பெறக்கூடிய வினாக்கள் மிக இலகுவாக போலிகளை பெறக்கூடியவை என்ற வகையில் இந்த பிரிவை நாங்கள் மிக தெளிவாக கடந்த ஒளிபரப்புகளின் ஊடாக அவதானித்திருந்தோம் அந்த வகையிலே இந்த போலி என்பது ஒரு இலகுவானது மட்டுமல்ல மாணவர்கள் சுவாரஸ்யமாக விருப்போடு கற்கின்ற ஒரு அழகாக இருக்கின்றது காரணம் இந்த நியமவில் போலிகள் எமது வாழ்முறை உரையாடல்களோடு இடம்பெறக்கூடியதென்பதால் அளவியல் கற்கார ஒருவர் கூட தமது வாரத்திலே இந்த போலிகளை இயல்பை உட்படுகின்ற தன்மையை இதை அறி கற்கின்ற பின்பாக மாணவர்கள் அறிந்து கொள்ள இலகுவானதாக இருக்கும் நடைமுறை வாழ்விலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய உரையாடல் வழக்குகளிலே இந்த நியமன போலிகள் ஏற்படுவதை நீங்கள் அவதானித்திருக்க முடியும் இந்த போலிகள் தொடர்பான அறிவு சாதாரண வாழ்வில் இடங்கறக்கூடிய விதமான உறுதியான சிக்கல்களை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு தேர்ச்சியை வழங்குகின்ற ஒன்றாகவும் காணப்படுகின்றது எனவே போலி என்பது வலிதற்ற வாதங்கள் என்பதை நாங்கள் சுருக்கமாக குறிப்பிட்டு கொள்ள முடியும் வலிதற்ற வாதங்கள் தான் போலிகள் என்று சொல்ல முடியும் அளவில் விதிகளை சென்று வலிதான உருவில் தோற்றும் வலிதற்ற வாதங்கள் போலி என நாங்கள் வரவிலக்கணம் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே அடிப்படையிலே நியமம் நியமவில் போலிகள் பற்றி இரண்டு பிரிவுகள் கூறப்படுகின்றது பாரம்பரியம் பாரம்பரியமற்ற போலி அளவியல் விதிகள் நியமங்கள் அமைப்புகள் ஒழுங்குகள் மீறப்படுவதால் நியம போலி ஏற்படுவதாகும் வாதத்தின் அதோ எடுகூற்றுகள் உண்மைத்தன்மையை நோக்காது விதிகளை மட்டும் நோக்குவதால் ஏற்படுகின்ற போலி நியமப்போலி உத்தரை தர்க்கத்தில் ஏற்படுவதாகும் முன்னடை மறுத்தற்போலி பின்னடை போலி உரழு போலி போலி ஓமுறுதலை போலி இவரவெல்லாம் உதாரணங்களாக பெரும்பத போலி மத்திய போலி போன்ற நியாயத்துடைய அனுமானங்களில் ஏற்படக்கூடிய போலிகள் நியமப்போலிகளாக இருக்கும் என்பதை தெளிவாக விளங்கியிருந்தோம் நியூவில் போலி சாதாரண உரையாடல் வழக்கில் ஏற்படுகின்ற தெளிவற்ற சிக்கல்கள் காரணமாக ஐயப்பாடுகளின் காரணமாக ஏற்படும் அமைப்புகளை நோக்காது பொருள் சார்ந்து நோக்குவதால் ஏற்படுகின்ற போலி அதன் பொருட்போலி என்றும் நாங்கள் இதை கூறப்படுவதுண்டு பாரம்பரியமற்ற போலி ஒருங்கிசையா போலி பலவீனமான போலி முடிவின் கூறு மேற்கூடற் போலி இருடை இயல்பு போலி மொழி சார்ந்த போலி என்பதை பற்றி இந்த ஐந்து பிரிவுகள் நியம வகையின் கீழ் அடங்கும் என்பதை அவதானித்திருந்தோம் அந்த வகையிலே இந்த போலிகளினுடைய இயல்புகள் ஆக ஒருங்கிசை போலி பலவீனமான அல்லது நலிவான போலிகள் முடிவின் கூறு மேற்கூடல் அல்லது தவறான முத்திப்புக்கள் காரணமாக தப்பண்ணங்கள் காரணமாகவும் ஏற்படுகின்ற போலிகளை பற்றி அவதானித்திருந்தோம் இப்போது நாங்கள் ஈரடி இயல்பு போலி அல்லது இரு பொருட்போலி என்ற நியமவில் போலியின் வகையை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் மொழியில் உள்ள பதங்கள் பல கருத்துக்களை தருவதாலும் வாக்கியங்கள் இலக்கண முறைக்கு முரணாக அமைக்கப்படுவதாலும் கருத்து தெளிவற்றதாக இருப்பதால் இந்த ஈரடி இயல்பு போலியானது ஏற்படும் மொழியில் உள்ள பதங்கள் பல கருத்துக்களை தருவதால் இலக்கண முறைக்கு முரணாக வாக்கியங்கள் அமைக்கப்படுமாயின் கருத்து தெளிவற்றதாக இருக்கும் இதனால் உயிரடியல் அல்லது இருபொருட்போலி ஏற்படுவதாகும் அப்பதங்களினுடைய கருத்து மயக்கம் இலக்கண முறைக்கு முரணாக வாக்கியங்கள் அமைக்கப்படுதல் இவற்றின் காரணமாக கருத்து தெளிவற்றதாக இருப்பதால் ஈரடி இயல்பு தோற்றுகின்றன இந்த வகையிலே இந்த நியமவில் போலி ஏற்படுகின்றதை மாணவர் குறிப்பிட வேண்டும் இந்த ஈரடி இயல்பு போலிகளை ரெண்டு பிரிவாக நாங்கள் சிறப்பாக குறிப்பிடலாம் வாக்கிய வழிப்போலி உச்சரிப்பு போலி வாக்கிய வழிப்போலி உச்சரிப்பு போலி என்று ரெண்டு பிரிவாக நாங்கள் இந்த ஈரடியலு போலிகளை நாங்கள் அவதாரிக்கின்றோம் இந்த ஈரடியலு போலி அல்லது இருபொருட்போலியின் கீழே நான்கு போலிகளை நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் ஒன்று கவர் பொருட்பாட்டு போலி இரட்டுரு போலி. போலி சொல்லணி போலி வாக்கிய வழி போலி உச்சரிப்பு வழி போலி என்ற வகையிலே இந்த பிரிவின் கீழே கவர் பொருட்பாட்டு போலி இரட்டு போலி அழுத்தற் போலி அல்லது உச்சரித்தற் போலி சொல்லணி போலி ஆகியன ஈரணி இயல்பு போலி பிரிவின் கீழே அடங்குகின்ற நியமமில் போலியாக இருக்கும் அவ பதங்களினுடைய பல கருத்துக்களாலும் மொழியினுடைய பதங்களின் பல கருத்துக்கள் இலக்கண முறைக்கு வாய் வாக்கியங்கள் மூணாக அமைக்கப்படுகின்ற வகையிலே கருத்து தெளிவற்றதாக இருக்கின்ற போது இந்த போலிகள் ஏற்படும் வாக்குவழி போலிகள் என்ற பிரிவிலே கவர் பொருட்பாட்டு போலியும் இரு இரற்றும் ஒடிதற் போலியை நாங்கள் சுட்டலாம் உச்சரித்த போலிகள் என்ற வகையிலே சொல்லணி போலி அழுத்த போலிகளை நாங்கள் இனம் காண முடியும் எனவே இந்த ஈரழி போலிகள் பற்றிய ஒரு விளக்கத்தை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம் அவை இந்த போலியை நாங்கள் அவதானிக்கின்ற போது கவர் பொருட்பாட்டு போலி ஈரடி போலி வகையைச் சார்ந்த ஒரு நியமமில் போலி இரண்டு பொருள் தரக்கூடிய பதங்களை அல்லது இரு பொருள் தரக்கூடிய சொற்றொடர்களை இரு பொருள் தரக்கூடிய பதங்களை அது இரு பொருள் தரக்கூடிய சொற்றொடர்களை நியாய அமைப்புகளிலே பயன்படுத்துவதால் ஏற்படுவது கவர் பொருட்பாட்டு போலியாகும் கவர் பொருட்பாட்டு போலி என்பது இரடியல் போலியின் பிரிவின் கீழ் அடங்குகின்ற ஒரு நியமிப்பு போலி என்பதை மாணவர்கள் குறிப்பிட வேண்டும் இரு தரக்கூடிய பதங்கள் அல்லது இரு தரக்கூடிய சொத்தொடர்களை நியாய அமைப்புகளே பயன்படுத்துவதன் காரணமாக ஏற்படக்கூடிய போலியினதாக இருக்கும் சில உதாரணங்களை நாங்கள் கடந்த கால இருந்து அவதானிக்க இருக்கின்றோம் உயரச் செல்லும் இதுவும் விரைவாக கீழே இறங்கும் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது ஆகவே தங்கத்தின் விலை விரைவாக கீழே இறங்கும் உயரச் செல்லுதல் இந்த பதமானது ரெண்டு பொருளிலே கையாளப்பட்டிருக்கின்றது இருபொருள் தொடரக்கூடிய பதங்களை சொற்றொடர்களை கையாளுகின்ற போது இந்த போலி ஏற்படுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம் உயரச் செல்லும் எதுவும் கீழே விரைவாக இறங்கும் என்பது உயரச் செல்லுதல் மேலே போதல் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது உயர்வடைந்துள்ளது அந்த உயர்தல் விலை உயர்வை கருதுகின்றார் எனவே இங்கே ரெண்டு பொருளிலே உயரச் செல்லுதல் என்ற பறத்தை நாங்கள் கையாளுகின்றோம் இவ்வாறு கடந்த கால பரீட்சையிலே இவ்வாறு அன்பாக அமைந்திருக்கின்றது இன்னொரு ஆண்டு பரீட்சையிலே உயரச் செல்லும் எதுவும் விரைவாக கீழே இறங்கும் நீ ஆளுநராக பதவி உயர்ந்துள்ளாய் ஆகவே அந்த பதவியிலிருந்து நீ விரைவாக கீழிறங்குவாய் அந்த உயரச் சிறுதல் ஒன்று பதவி உயர்வு மற்றது மேலே போதல் மீண்டும் ஒரு பரீட்சை விழாவை இருக்கின்றோம் வேகமாக ஓடும் அனைத்திற்கும் சக்தி மிக்க பாதங்கள் உள்ளன அதிக மழை வீழ்ச்சியினால் நீர் ஆறுகள் வேகமாக ஓடுகின்றன ஆகவே அவற்றுக்கு சக்தி மிக்க பாதங்கள் உள்ளன இரண்டு வேகமாக செல்லுதல் இரண்டு பொருளிலே அங்கே கையாளப்பட்டிருக்கின்றது ஒன்று விரைவாக செல்லுதல் சடப்பொருளுடைய நகர்வையும் மற்ற உயிருள்ளவற்றினுடைய நகர்வையும் அந்த இரண்டு பொருளிலே கையாண்டிருக்கின்றோம் கொடிகள் மேலே பறக்கும் தாலி ஒரு கொடி ஆகவே தாலி மேலே பறக்கும் கொடி என்ற பதம் கொடி மேலே பறக்குதல் அது தேசிய கொடியாகவோ அல்லது சிறுவர்கள் பட்டமாகவோ கொடி என்று சொல்லுகின்றார் தாலியூர் கொடி அங்கே ஆபரணம் கொடி என்பது ஆபரணம் தேசிய கொடி கொடி ஆபரணம் கொடி ரெண்டு பதங்கள் அங்கே பொருளிலே ஒரே பதத்தின் பிரயோகத்தை நாங்கள் காணுகின்றோம் கொடிகள் மேலே படரும் அப்படி சொல்லுகின்ற போது கொடி என்பது தாவரத்தை குறிக்குது தாலியூர் கொடி அங்கே கொடி ஆபரணத்தை அப்படி இவ்வாறு நாங்கள் இரண்டு பத பிரயோகங்களை நாங்கள் காணலாம் ஒரு பொருள் முடிவு என்பது அது பூரணமாவது மரணம் வாழ்வின் முடிவு ஆகவே மரணம் முழு நிறைவானது அங்கே முற்றுப்புறுதல் ஒன்று ஒரு பொருளின் முடிவு அது பூரணமாவது மரணம் வாழ்வின் முடிவு முடிவு என்பது ஆக்கம் இங்கே அழிவு ஒரு பொருளின் முடிவு அது பூர்ணத்துவமாவது மரணம் வாழ்வின் முடிவு ஆகவே மரணம் பூர்ணத்துவமானது அவன் முடிவு என்பது ரெண்டு பொருளிலே அங்கே கையாளப்பட்டிருக்கின்றது படிகள் மேலே செல்லும் அது வாசற்படியாக இருக்கும் ஜீவனாம்சம் ஒரு படி அது வாழ்க்கை படி ஜீவனாம்சம் மேலே செல்ல உதவும் இங்கே ரெண்டு பொருளிலே அந்த படத்தை நாங்கள் பிரியோகித்திருக்கின்றோம் படி என்பது கொடி என்பது முடிவு என்பது வேகமாக செலுதல் என்பது இவ்வாறு பதங்களினுடைய இரு பொருளின் அர்த்தம் சொற்றொடர்களை கையாளுகின்ற போது இந்த கவர் பொருட்பாட்டு போலி ஏற்படுவது விதத்தை மாணவர்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் அடுத்த விடயமாக நாங்கள் மொழிதற்பியைப் பற்றி அவதானிக்க இருக்கின்றோம் வசன அமைப்புகளில் ஏற்படுகின்ற ஈரடி இயல்பின் காரணமாக ஏற்படுகின்ற போலி இரட்டு மொழித போலியாக வசன அமைப்புகளில் ஏற்படுகின்ற ஈரடி இயல்பின் காரணமாக இது உண்மையில கவர் பாட்டு போலியினுடைய ஒரு உப பிரிவாகும் ரெட்டு மொழிதர் போலி கவர் பாட்டு போலியினுடைய உப பிரிவாக இருக்கும் வசன அமைப்புகளில் ஏற்படுகின்ற ஈரடி இயல்பினால் இந்த போலி ஏற்படுகின்றது ஒரு சொற்றொடரானது அங்கே பதம் என்று ஒரு சொற்றொடரானது இரண்டு அர்த்தங்களை தருவதால் இந்த போலி ஏற்படும் அங்கே பதங்கள் இரண்டு பொருளிலே கையாளப்படுகின்ற போது கவர் பொருட்பாட்டு போலி சொற்றொடர் இரண்டு அர்த்தங்களை தருவதால் வசன அமைப்புகளின் ஈரடி இயல்பு ஏற்படும் அதனால் ஏற்படுகின்ற தான் இந்த இரட்டுரு மனிதர் போலியாக இருக்கும் நடைமுறையிலே இந்த உரையாடல் வழக்குகளிலே இவ்விதமான இரண்டு பொருள் தரக்கூடிய சொற்றொடர்களை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம் திருடர்கள் கடி கடிநாய் கவனம் தோட்டத்தில் ஆடு தரகர்கள் கவனம் எலிமிச்சம் பழம் கவனம் இவ்வாறு சொற்றொடர்கள் இரண்டு அர்த்தங்களிலே இங்கே கையாளப்படுகின்ற தன்மையை அவதானிக்கின்றோம் திருடர்கள் ஜாக்கிரதை திரர்களாக இருக்கின்றவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் ஒரு பொருளிலே அது கையாளப்படலாம் திருடர்கள் இருப்பதால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இரண்டு பொருள் கடிக்கின்ற நாய் கவனமாக இருக்கவும் கடிக்கின்ற நாயை கவனமாக வைத்திருங்கள் கடி நாய் கவனம் கடிக்கின்ற நாய் இருக்கின்றது நீ கவனமாக இரு இரண்டாவது அர்த்தம் தோட்டத்தில் ஆடு தோட்டத்திலே ஆடு வந்து விட்டது நீ தோட்டத்தில் ஆடு இரண்டு பொருளை அங்கே சொற்றொடரை நாங்கள் ஈரியல்வை அவதானிக்கின்றோம் ஒரு சொற்றொடர் இரு அர்த்தங்களிலே பிரிவைக்கப்பட்டிருக்கின்றது தரகர் கவனம் தவறு தரகராக இருப்பவர்கள் கவனம் தரகர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் கவனமாக இருங்கள் எலுமிச்சம் பழம் இவ்வாறான சொற்றொடர்கள் இரண்டு அர்த்தங்களை தருகின்ற போது அங்கே நாங்கள் அவதானிக்கின்ற இந்த இரட்டுரு போலி என்ற ஈரியடி இயல்பு போலி வகையின் போலி ஏற்படுகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்க முடியும் எனவே மொழியின் பதங்களினுடைய இரு கருத்தின் காரணமாக இரண்டுக்கும் மேற்பட்ட பொருள் தரக்கூடிய பதங்களை கையாளுகின்ற போது வாத அமைப்புகளிலே கவுர் பொருட்பாட்டு போலியும் வசன அமைப்புகளின் ஈரடி சொற்றொடர்கள் இரு அர்த்தங்களை வெளிப்படுத்துகின்ற போது அதன் உபவிரிவான இருற்று முடிதற் போலியும் ஏற்படுவதை மாணவர்கள் சிறப்பாக அவதானித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் அந்த போலி பிரிவிலே மேலும் ஒரு போலியை அவதானிக்க இருக்கின்றோம் அழுத்த போலி உச்சரித்தல் போலி அழுத்தல் உச்சரித்தல் இந்த போலியானது ஈரடியில் போலி பிரிவின் கீழே அடங்குகின்ற நியமில் போலியாக இருக்கும் ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லின ஒரு வாக்கியத்தில் உள்ள சொல்லின வெவ்வேறு வழிகளில் அழுத்தி உச்சரிக்கும் போது அவை வெவ்வேறு பொருளில் வெளிப்படுவதனால் அடுத்தற்பூரி ஏற்படும் ஒரு வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லினை வெவ்வேறு வழிகளில் அழுத்தி உச்சரிப்பதனால் அவை வெவ்வேறு பொருளில் வெளிப்படுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம் உனது நண்பனுக்கு துரோகம் செய்யாதே இந்த வாக்கியத்திலே உனது நண்பன் என்ற சொல்லை அழுத்தி உச்சரித்தால் நண்பன் அல்லாதோருக்கு நீ துரோகம் செய்யலாம் என்ற நியாயம் வெளிப்படுகின்றது அவர் வாக்கியத்தில் உள்ள சொல்ல வெவ்வேறு வழிகளிலே அழுத்தி உச்சரிக்கும் போது அவை வேறுபட்ட பொருளில் வெளிப்படுவதனால் இந்த அழுத்த போலி ஏற்படுகின்ற வகையிலே உனது நண்பனுக்கு துரோகம் செய்யாதே உனது நண்பன் என்பதை அழுத்தி வாசித்தால் உச்சரித்தால் நண்பர் அல்லாதவருக்கு துரோகம் செய்யலாம் நண்பர் அல்லாதவருக்கு துரோகம் செய்யலாம் என்ற நியாயத்தை கொள்ளலாம் அயல் வீட்டாருடன் பகைக்காதே அயல் வீடு அயல் வீடு என்பதை அழுத்தி வாசிக்கின்ற போது உச்சரிக்கின்ற போது ஏனைய வீடுகளோடு பகைக்கலாம் அயல் வீடு அல்லாத ஏனைய வீடுகளோடு பகைக்கலாம் என்ற நியாயத்தை கொள்ளலாம் உனது வீட்டில் திருடாதே உனது வீடு என்பதை அழுத்தி வாசித்தால் ஏனைய வீடுகளில் திருடலாம் என்ற நியாயத்தை வெளிப்படுத்துவதாக கொள்ளலாம் இவ்வாறு நியாய வைப்புகளிலே ஒரு சொல்லை ஒரு வாக்கியத்தில் உள்ள சொல்லை ஒவ்வொரு வழிகளில் அழுத்தி உச்சரிக்கின்ற தன்மையிலே அவை வேறுபட்ட பொருளில் வருவதனால் இந்த அழுத்தற் போலி ஏற்படும் என்பதை மாணவ வழங்கிக் கொள்ள வேண்டும் அயல் வீடு என்பதை அழுத்தி உச்சரித்தால் ஏனைய வீடுகளில் திருடலாம் உனது நண்பனுக்கு துரோகம் செய்யாதே நண்பனை அழுத்தினால் ஏனையவருக்கு துரோகம் செய்யலாம் நண்பர் அல்லாதவருக்கு துரோகம் செய்யலாம் என்ற நியாயத்தை நாங்கள் சொல்ல முடியும் இந்த போலி பிரிவிலே நாங்கள் இரற்று முடிதற் போலி கவர் பொருட்பாட்டு போலி அடுத்த போலி பற்றி அவதானித்திருந்தோம் அடுத்ததாக சொல்லணி போலி சொல்லணி போலி இலக்கண முறையினுடைய குறைபாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு போலி வகை ஒரே அடியிலிருந்து தோன்றிய சொற்களுக்கு ஒரே அடிச்சொற்களுக்கு ஒரே பொருள் கொள்வதால் அல்லது ஒரே அடிச்சொற்களை ஒரே சொல்லாக கருதி நியாயமைப்புகளிலே பயன்படுத்துவதால் இந்த சொல்லணி போலி ஏற்படுகின்றார் ஒரே அடிச்சொற்கள் சொற்கள் எப்போதும் ஒரே பொருள் உடையவை என்பது அல்ல ஒரே அடியிலிருந்து தோன்றினாலும் அவை வெவ்வேறு பொருளை வெளிப்படுத்தும் அதை நாங்கள் ஒரே பொருளுடையதாக கடிதம் உட்படுகின்ற போது இந்த சொல்லடி போலி ஏற்படும் கூட்டு இந்த அடியில் இருந்து பிறந்த கூட்டுதல் கூட்டம் இந்த ரெண்டு சொற்களும் ஒரே அல்ல கூட்டுதல் என்பது நிறத்தை பெருக்குதல் என்ற அர்த்தத்திலும் கூட்டம் என்பது மக்கள் திரளையும் சர கூட்டத்தையும் கருதும் இந்த ரெண்டு ஒரே அர்த்தம் உள்ளதாக கருதுகின்ற போது சூழடிப்போர் ஏற்படும் விளக்கு என்பதிலிருந்து விளக்கம் விளக்குதல் விளக்கம் தெளிவுபடுத்துதல் விளக்குதல் விதித்தல் என்ற அர்த்தத்திலும் கொள்ளப்படலாம் எனவே இந்த ரெண்டு சொற்களும் ஒரு அடியில் இருந்தவை என்பதற்காக அவை பொருள் உடையவை என்பது அல்ல இவை ஒத்த பொருளுடையதாக ஒரே சொல்லாக நியாய எழுப்புகளில் கையாளுகின்ற போது இந்த சொல் அணி என்பது ஏற்படுவதாகும் எனவே இந்த கவர் பொருட்பாட்டு போலி என்ற பிரிவிலே வாக்கிய உச்சரிப்பு வழி போலிகள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானித்திருந்தோம் பதங்களினுடைய இருபொருள் அர்த்தங்கள் சொற்றொடர்களை இரு அர்த்தங்களில் கையாளுதல் என்ற வகையில் மொழிசார்ந்த போலி வகையிலே இந்த ஈரியல்வு போலிகள் உள்ளடக்கப்படுகின்றன ஈரியல் போலி வகையிலே கவர் பொருட்பாட்டு போலி இரற்று மொழிதற் போலி அழுத்தற் உச்சரித்தற் போலி என்பவற்றை நாங்கள் அவதானித்திருந்தோம் கவர் பாட்டு போலி பதங்களின் இருபொருள் காரணமாக ஏற்படுகின்றதாகும் அமைப்புகளிலே சொற்றொடர்களை இரண்டு அர்த்தங்களில் கையாள்வதால் இரற்று மொழிதற் போலி ஏற்படும் ஒரே சொல்லை வெவ்வேறு வழிகளில் அழுத்தி வாசிப்பதால் அழுத்தற் போலி ஏற்படும் ஒரே அடிச்சொற்களை ஒரே சொல்லாக கருத முற்படுவதால் சூழலி போலி ஏற்படும் என்பதையும் மாணவர்கள் மீண்டும் நீங்கள் இலகுவாக நினைவு கொள்ள முடியும் அடுத்த பிரிவுகளின் வகையிலே மொழி சார்ந்த போலி இந்த போலி பிரிவிலே மொழி குறைபாடு காரணமாக முழுமைக்கும் தனியனுக்கும் விடயங்களை சிக்கலாக்கி கொள்ளுகின்ற போது முழுமைக்கும் தனியருக்கும் விடயங்களை சிக்கலாக்கிக் கொள்வதால் ஏற்படுகின்ற போலியாக இந்த முடி சார்ந்த போலிகள் காணப்படும் அதிலே சமுதாயப் போலி பிரிப்பு போலி இந்த ரெண்டு போலிகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் சமுதாய போலி ஏற்கனவே அவதானிக்கப்பட்ட ஒன்று பொருந்தா முடிவு அல்லது ஒருங்கிசியா போலி என்ற பிரிவிலே சமுதாய போலிகள் பற்றி நாங்கள் தெளிவாக அவதானித்திருந்தோம் அது அமைப்பு போலி என்று சொல்லப்படுகின்றார் பிரிப்பு போலி வியாத்தி போலி என்று சொல்லப்படுகின்றார் சமுதாய போலி அமைப்பு போலி பிரிவு போலி வியாத்தி போலி அவள் மொழியினுடைய பிரயோகத்திலே முழுமைக்கும் தனியனுக்கும் விடயங்களை சிக்கலாக்கி கொள்ளுகின்ற தன்மையிலே இந்த மொழி சார்ந்த சமுதாய பிரிவு போலிகள் ஏற்படுகின்றது எனவே அவதானித்திருந்தாலும் இப்போது இரண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு அவதானிப்பதன் ஊடாக இந்த போலிகளின் அடிப்படையான இயல்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சமுதாய போலியை இரண்டு வித கட்டலிலும் மாணவர்கள் மொழி சார்ந்த போலியைப் பற்றி விளக்கம் கேட்கப்படுகின்ற போதும் அந்த பிரிவில விளக்கிக் கொள்ளலாம் ஒருங்கிசையாத தொகுத்தரி போலி என்கின்ற கேட்ட போதும் அந்த பிரிவிலே விதை உதாரணமாக கொடுக்கலாம் பாடத்திட்ட மாறத்துக்கு ஏற்ப சமுதாய போலி தற்போது ஒருங்கிசையா போலி பிரிவின் கீழும் உள்ளடக்கி நோக்கப்படுகின்றார் சமுதாய போலி என்றால் என்ன சமுதாயம் என்பது முழுமை ஒரு முழுமையினுள் அடங்கும் தனியன்கள் அல்லது அதன் பகுதிகளுக்கு பொருந்துகின்ற குறித்த பண்பானது அந்த முழுமைக்கும் பொருந்தும் என கூற முற்படுவதால் ஏற்படுகின்ற போலி சமுதாய போலியாகும் தெளிவான விளக்கத்தை மாணவர்களை அவதானிக்க வேண்டும் ஒரு முழுமையினுள் அடங்கும் தனியன்கள் அல்லது அதன் பகுதிகளுக்கு பொருந்துகின்ற குறித்த பண்பானதே அந்த முழுமைக்கும் உண்டு என வாதிடுவதால் கூர முற்படுவதால் ஏற்படுவது சமுதாய பொறியாகும் உதாரணங்களை அவதாரிப்போமாக இருந்தால் அந்த ஓவியம் மிகவும் அழகானது அதிலே அந்த முழுமை அழகானது என்ற பண்பை எவ்வாறு நாங்கள் அனுமானிக்கப் போகிற இருந்தால் அந்த ஓவியத்தின் தனி வரைகோடும் தனி உருவமைப்பும் அதன் தனி வர்ணமும் மிகவும் அழகானது என்பதால் அந்த ஓவியம் அழகானது என முழுமைக்கு வருகின்றோம் அது சமுதாய போலியாக இருக்கும் அந்த ஓவியம் மிகவும் அழகானது என்ற முழுமைக்குரிய பண்பை அனுமானிப்பதற்கு அந்த ஓவியத்தின் தனிவரைவோடும் தனி வர்ணமும் தன் தனி உருவமைப்பும் அழகானது என்பதால் அந்த ஓவியம் அழகானது என்கின்ற போது அது சமுதாய போலிக்குரிய சிறப்பான உதாரணம் அணுக்கள் ஒவ்வொன்றும் மிகச்சிறியவை அவை கண்ணுக்கு புலப்படாதவை தனியனுக்குரிய பண்பு ஆகவே அணுக்களாலான இந்த மேசையும் கண்ணுக்கு புலப்படாது அது முழுமைக்கு அனுமானிக்கின்றோம் அவை நாங்கள் தெளிவாக போது ஒரு முழுமையினுள் அடங்குகின்ற தனியன்கள் அல்லது அதன் பகுதிகளுக்கு பொருந்துகின்ற குறித்த பண்பானது அந்த அதன் முழுமைக்கும் பொருந்துமென கூறுவதால் ஏற்படுவது சமுதாய பொறி இலங்கை கிரிக்கெட் அணி தலைவரும் உதவி தலைவரும் விக்கெட் காப்பாளரும் சிறந்த வீரர்கள் என்பதால் இலங்கை கிரிக்கெட் அணி மிகவும் சிறப்பானது இவ்வாறு சமுதாய போலியை நாங்கள் உதாரணத்தினூடாக அவதானித்தோம் இப்போது பிரிப்பு போலி ஒரு விளக்கத்தை அவதானிப்போமாக இருந்தால் இது மொழி சார்ந்த போலியின் கீழ் அடங்குகின்ற தொகுத்தறி தர்க்க போலி என்பதை மாணவர்கள் குறிப்பிட வேண்டும் பிரிவு போலி மொழி சார்ந்த போலியின் அடங்கும் ஒரு முழுமைக்கு பொருந்துகின்ற குறித்த பண்பானது அந்த முழுமையினுள் அடங்கும் தனியன்களுக்கும் பொருந்தும் என கூற முற்படுவதால் ஏற்படுவது பிரிப்பு போலியா சமுதாய போலிக்கு எதிரானது பிரிப்பு போலி தனியனிலிருந்து முழுமைக்கு வந்தால் சமுதாயம் முழுமையில் இருந்து அதன் தனியன்களுக்கும் பகுதிகளுக்கும் அனுமானிப்பது பிரிப்பு மாணவர் வினா அளிக்கின்ற விடை அளிக்கின்ற போது சமுதாய போலியே பிரிவு போலி என்றும் பிரிவு போலியே சமுதாய போலி என்றும் தவறுதலாக எனக்கு பண்பை நாங்கள் விடைத்தாள் திருத்துகின்ற போது அவனை திருக்கின்றோம் தெளிவாக இலகுவாக அணங்கள்லாம் தனியிலிருந்து முழுமைக்கு வருகின்றோமா அது முழுமை சமுதாயம் வகுப்பு முழுமை வகுப்பு சமுதாயத்திலிருந்து தனியனுக்கு வருகின்றோமா இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவரும் உதவி தலைவரும் சிறந்த வீரர் அது தனியனுக்குரியது ஆகவே இலங்கை கிரிக்கெட் அணி மிகவும் சிறப்பானது அது முழுமைக்குரியது சமுதாயப் போலி எதிராக பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கை கிரிக்கெட் அணி மிகவும் சிறப்பானது ஆகவே இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் மிகச்சிறந்த வீரர் முழுமையிலிருந்து ஒரு முழுமை குறித்தான பண்பு அதில் அடங்கும் தனியன்களுக்கும் அல்லது அதன் பகுதிகளுக்கு பொருந்தும் என கூடம் உட்படுவதால் பிரிப்பு போலி ஏற்பட்டிருக்கின்றார் அந்த மந்திரி சபை மிகவும் கட்டித்தனமானது முழுமைக்குரிய பண்பு ஆகவே மந்திரி எக்ஸ் மிகவும் கட்டிக்காரன் மாணவர் செழிவாக நாங்கள் அறியாமணியாய போலி என்ற அசித்த போலி என்ற வகையில் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் பரோபகார மாதிரி பாடசாலை அதன் ஆக்க இலக்கியத்துக்கு பெயர் போனது ஆகவே வித்யா சக்கரவர்த்தி ஒரு ஆக்க இலக்கியவாதி என்கின்ற போது அவர் பரோபர மாதிரி பாடசாலை மாணவன் என்பது அறியப்படாததால் அறியாமல் நியாயம் எவ்வாறு பிரிபொலி என்று சொன்னால் பரவகார மாதிரி பாடசாலை அதன் ஆக்க இலக்கியத்து போனது பெயர் போனது ஆகவே பரோபர பாடசாலை மாணவனான வித்யா சக்கரவர்த்தியும் ஒரு ஆக்க இலக்கியவாதி என்கின்ற போது பிரி போலியாக இருக்கு அப்படி சுட்டி காட்டினால் அது பிரிப்பாக இருக்கும் இல்லாவிட்டாலும் சமுதாயமாக இருக்கும் இல்லாவிட்டால் அறியாம அசித்த போலியாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் அந்த ஓவியம் மிகவும் அழகானது முழுமைக்குரிய பண்பு அதன் தனி உருவமைப்பு அதன் தனி வர்ணம் மிகவும் அழகானது பிரிப்பு போலி அந்த புத்தகம் மிகவும் பயனுள்ளது ஆகவே அதன் ஒவ்வொரு பக்கங்களும் மிக பயனுள்ளவை பிரிவு போலி எனவே இந்த முழுமைக்கும் தனியங்களுக்கும் விடயங்களை மொழி சார்ந்து சிக்கலாக்கி கொள்ளுகின்ற வகையிலே இந்த சமுதாய பிரிவு போலிகள் என்ற இரண்டு போலிகள் பற்றி அவதானித்திருக்கின்றோம் கடந்த கால பரீட்சைகளில் அதிகம் இனம் பெறுகூடிய ஒரு போலிகள் தொடர்பான நியமிப்பு போலிகளின் வகைகளை இனம் காண தொடர்பான வினாக்களில் இது மிகவும் பெறுகிறது நீர் ஒருவருடைய தாகத்தை தீர்க்கின்றார் நீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கூட்டாகும் ஆகவே ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அவருடைய தாகத்தை தீர்க்கும் அப்போ நீர் முழுமை கூறான ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய கூறுகளால் இணைக்கப்பட்டது அது நீர் தாகத்தை தீர்ப்பதால் அதன் மூலக்கூறுகள் பிரித்து சொல்லப்படுகின்றது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அவருடைய தாகத்தை தீர்க்க பிரிவு போரிக்கு உட்படுகின்றோம் ஏபிசி ஆகிய நால்வராலும் அந்த மேசையை தூக்க முடியும் ஆகவே ஏ ஆல் மாத்திரம் அந்த மேசையை தூக்க முடியும் அது பிரிப்பு போலியின் இயல்பைக்கு உட்பட்டதாக இருக்கும் இந்த வகையிலே பிரதார போலி வகையை நாங்கள் இனம் கண்டு நிறைவு செய்திருக்கின்றோம் மேலதிகமான சில போலிகள் இதற்கு உள்ளடக்கப்படாத கௌரவ நியாய போலி என்ற பிரிவை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அதிகார போலி என்பதை அவதானிக்க இருக்கின்றோம் அஞ்ஞான நியாய போலி என்பதை அவதானிக்க இருக்கின்றோம் இவை இந்த பிரிவுக்குள் அடங்காவிட்டாலும் சில விளைகளிலே பரீட்சைகளில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் எனவே நியோவில் போலிகள் பிரிவு என்பதன் கீழ் பாரம்பரியமற்ற போலியின் கீழ் ஒருங்கிசெய்யாத அல்லது பொருந்தா முடிவு முடிவுப்பூரி மற்றும் நலிவான பலவீனமான தொகுத்தறி போலிகள் தவறான முத்திப்புக்கள் தப்பெண்ணங்கள் காரணமாக ஏற்படுகின்ற முடிவின் கூறு மேற்கூடற் போலி ஈரணி இயல்பு போலிகள் மொழி சார்ந்த போலிகள் என்ற ஐந்து பிரிவுகளுக்குள்ளே போலிகள் ஏற்படுகின்ற இயல்புகளையும் அதன் நடைமுறை உதாரணங்களையும் பரிட்சையில் வினாத்தாள்களிலே வந்த கடந்த கால பரீட்சைக்குரிய வினாக்களுக்குரிய வினாக்களை நாங்கள் தெளிவாக அவதானித்திருக்கின்றோம் இந்த விளக்கங்கள் மாணவர்கள் நீங்கள் மேலதிகமாக அவற்றை நீங்கள் மீள அவதானிப்பதும் கடந்த கால பரீட்சைகள் இடம்பெறக்கூடிய வினாக்களை மீளவும் நீங்கள் அவற்றை இனங்கண்டு போலிகள் தொடர்பான மேலதிக திறனை பெறுவதன் ஊடாக இந்த அலகிலே இடம்பெறக்கூடிய பரீட்சைக்குரிய வினாக்களுக்கு நீங்கள் எதிர்கொண்டு சிறப்பான புலிகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பரீட்சை வினாத்தாள் தொடர்பாகவும் மேலும் இந்த போலிகள் இனங்காணுதல் தொடர்பான பயிற்சிகளையும் நாங்கள் மீண்டும் ஒரு பரீட்சை வியூகம் என் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய ஒளிபரப்பினூடாக அவதானிக்க இருக்கின்றோம் தொடர்பாக இனி பரீட்சை அண்மை காலம் என்பதால் நாங்கள் படித்த நிறைவு செய்த பகுதிகளை முற்று பெற்றுக்கொண்டு கடந்த கால பரீட்சைகள் இறுதி பரீட்சைகள் வினாத்தாள்களோடு நாங்கள் சங்கமமாக இருக்கின்றோம் அந்த வகையில் மேலும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம்